பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது, அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்கிறத கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். காரணம், கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தை யாரையும் தேற்றாது, ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்கிறதுனால அதனால தான் இந்த வார்த்தை விசேஷித்த வார்த்தையாக மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒருவேளை கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களையும் செய்வாரேயானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு எங்களை அது உற்சாகப்படுத்தும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை ஏசாயா 38:5. அந்த வசனத்தில் மையப்பகுதியில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து எப்படியாக சொல்கிறார்? உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கண்ணீர் வடிக்காத ஜனங்கள் யாருமே இருக்க முடியாது. பணம் இருந்தால் சுகம் இருக்காது, சுகம் இருந்தால் பணம் இருக்காது, செல்வம் இருக்கும் சந்தோஷம் இருக்காது, ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். வியாதியினால, மற்றவருடைய வார்த்தையினால, பண கஷ்டத்தினால, வேலை வாய்ப்பு இல்லாததுனால, கற்பத்தின் கனி இல்லாததுனால எல்லாரும் ஒரு காரியத்தில் அழுது கொண்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் நம்மளை கலங்க வச்சு கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. நீங்களும் கூட நேற்று ராத்திரியில் கூட அழுதுருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் படுக்கையில் தலையணையை கண்ணீரினால் நீங்கள் நினச்சிருக்கலாம். வீட்டில் உள்ளவங்களாம் ஒரு சைடு படுத்திருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்த பக்கமாக திரும்பி இரவெல்லாம் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக, வியாதிக்காகையோ அல்லது பலவீனத்துக்காகையோ அல்லது பொருளாதார கஷ்டத்தினாலேயோ, எதிர்பார்த்தது நடக்காததுனாலேயோ, ஏமாந்ததுனாலேயோ மற்றவர்களால் நம்ம நொந்து போய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். நீ எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது யாரை பார்த்து சொன்னது என்று சொன்னால், எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்ன காரியம். அவன் எல்லாரும் இருக்கும்போது அரண்மனையில் சுவர்ப்புறமாய் திரும்பி அழுதவன், சுவர்ப்புறமாய் திரும்பி அழுது அந்த எசேக்கியாவனுடைய கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்புகிறார், போ சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். ரகசியமாய், மறைவாய், மறைமுகமாய், தனிமையில் வடித்த கண்ணீரை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்ணீர் யாருக்கு பார்க்கிறா? என் கண்ணீர் பதில் சொல்றது யார் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். வேதத்தில் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்கிறது, உன் கண்ணீர் எல்லாம் நம்ம கண்ணி அழும்போது கண்ணிலிருந்து அப்படியே வடிஞ்சு இது வரைக்கும் வந்த பிறகு தான், வந்து போன பிறகு கண்ணீர் எங்கே போச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. நல்லா புரியுதா? கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, இதுக்கப்புறம் எங்கே போச்சுனே தெரியாது. கீழே விழுந்து ட்ரெஸ்ஸில் போட்டு எங்கே போட்டு அப்படி நினஞ்சி போயிட்டு காஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கண்ணீர் எங்கே இருக்கான்? வசனம் சொல்கிறது, உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தியில் இருக்கிறது, அவைகள் என் கணக்கிலல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. உங்களுக்கு தெரியாது நீங்கள் எத்தனை லிட்டர் வடிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு அந்த கணக்கு தெரியும். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, அவைகள் என் கணக்கிலல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறார். கணக்கில் வச்சிருக்காருனா ஒரு நாள் அதை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு எல்லாவற்றிற்கும் கர்த்தர் இன்றைக்கு பதில் தரப்போகிறார். இன்றையிலிருந்து நீங்கள் வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் ஒவ்வொன்றாய் தரப்போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு பதில் தரப்போகிறார். அந்த பதிலை தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இனி உங்களுடைய கண்ணீரை நீங்கள் பார்க்க போகிறதில்லை. விசுவாசிங்க, இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு ஜோம் பண்ணுங்க. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், என் கண்ணீரை நீங்கள் கண்டிருக்கிறீங்களே, எனக்கு பதில் செய்ய போகிறதற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ.